ஸோ ஹாய்ஸ் நான் உங்க இடத்துல என்ன பானி சரி இன்றைக்கி பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல்ஸ் அந்த புக்கில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய கனவுகள் அப்படிங்கிறது இருக்குது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஏகப்பட்ட பேருத்துக்கு ஏகப்பட்ட கனவுகள் அப்படிங்கிறது இருக்குது என்னென்னலாம் இருக்கும் ரொம்ப மினிமமாக இருக்கக்கூடியது என்ன இருக்கும் எனக்கு இன்னும் ஒரு வீடுங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் ஒரு அழகான பொண்டாட்டி வேணும் நல்ல ஒரு குழந்தைங்க வேணும் பொண்ணுகளாக இருந்தீங்கன்னா எனக்கு நல்ல கணவர் வேணும் நல்ல ஒரு ஃபேமிலி வேணும் இதெல்லாம் இருக்கும் அது இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போனால் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கனவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அது அப்படி எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் ஆக்கிக்கலாம் நான் ஒரு பத்து முப்பது சென்டில் வீட்டை கட்டி உற்றார் சுற்றத்தோட நல்லா ஏக்கரை கணக்காக தோட்டத்தை வச்சு நம்ம ஜாலியாக வாரத்துக்கு தடவை கிடாக்கறியை போட்டு ஜாமுன்னு சாப்பிட்டு சூப்பராக உட்காந்துருக்கணும்னு யோசிக்கலாம் கிடாக்கறி இல்லாமல் வெஜிடேரியன் ஆட்களும் உண்டு ஸோ எதாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெருசாக நீங்கள் யோசிக்கிறது ஒரு ஆள் சிஎம் ஆகணும்னு யோசிக்கலாம் ஒரு ஆள் பிஎம் யோசிக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் யோசிக்கலாம் ஸோ அது அவங்கவுங்களுடைய கற்பனா சக்தியை பொறுத்தது ஒரு சிலர் வந்து எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேணும் அப்படின்னு யோசிக்கலாம் பிறவா நிலை அடையணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஸோ எது வேணாலும் யோசிக்கலாம் மனுஷங்களுடைய கற்பனா வளத்துக்கு ஒரு இதுவுமே கிடையாது தவிர தேவைகள் ஆசைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது இது எல்லாத்தையும் சாதிச்சமா அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றம்பது சதவீதம் யாரும் சாதிச்சதே கிடையாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை அந்த மாதிரி போட்டு அமுத்திடுவாங்க ஒன்று இன்னொன்று நமக்கே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறது ரெண்டு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் இது எப்படி சாதிக்கணும்னு தெரியல மூணு இந்த பிரச்சனைகள்னால தொண்ணூற்றம்போது சதவீதம் யாருனாலும் தனக்கு வேணுங்கிறத சாதிக்க முடியாமையே போயிடுறாங்க இதை எப்படி நம்மளால் சாதிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு உச்சகட்டமான இந்த வேர்ல்டு லீடராகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி எப்படி அதை நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நிஜமாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு உதாரணமாக காட்டி சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் இவங்களை பற்றி நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லாலுமே டேட்டா உண்டு ஸோ இது ஃபேக் டேட்டா கிடையாது இட் இஸ் வெரி ட்ரூ ரைட் ரெண்டாயிரத்தி ஏழு ஆஸ்திரேலியாவில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க கிளென் லெட்வெல் அப்படிங்கிற ஒரு கனவி கணவன் சரி கிளென் லெட்வெல் அப்படிங்கிற வந்து கணவர் நேட்லி லெட்வெல் அப்படிங்கிறவங்க மனைவி சரிங்களா கிளென் அண்ட் நாட்லி கணவன் மனைவி இரண்டு பேர் இவங்க வந்து ஏப்பசேப்பையான ஒரு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நாலு பிஸ்னஸ் இருக்குது அவங்க ஒரு மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பற்றிலாம் பெரிய ஒரு அறிவெல்லாம் கிடையாது இந்த ஆம்பளை கிளென் இருக்கிற பாருங்க அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியாது அந்த பொண்ணு நேட்லிக்கு வந்து யூடியூப்னால் என்னென்னு தெரியாது ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட நாலு பிஸ்னஸ் இருக்குது ஒரு மாதிரி நார்மலாக அப்படி வண்டி ஓட்டுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது இந்த இஷ்யூஸும் இல்லை பட் ஸ்டில் டெக்னாலஜிக்கல் வைஸில் அவங்க பெரிய ஸ்கில்டெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றார் வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்டு தன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குறும்படமாக அவர் எடுத்து வச்சுருக்கார் சரிங்களா அதை எடுத்து வச்சு அதை வந்து இவங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு அப்போ இவங்களுக்கு அதை பார்த்தோன்னா மனசில் ஒரு ஐடியா ஏய் இது நல்லாயிருக்கடா நம்ம எதிர்காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கற்பனையின் மூலமாக இப்படி கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது அவங்களுடைய அவங்களுக்கு தெரியாது இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் அவங்களுடைய லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு கம்பெனி மைண்ட் மூவிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது பட் ரெண்டாயிரத்தி ஏழில் சராசரியாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வர அந்த ஃப்ரெண்டு செஞ்ச ஒரு வேலை இவங்கக்கிட்ட காமிக்க இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கொண்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இவங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் நாலேஜும் கிடையாது பட் இருந்தாலும் கற்றுக்குறாங்க இதுதான் மேட்ரு கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டோன்னே இவங்க ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் மூவிஸ் அதாவது உன்னுடைய கற்பனா சக்தியை ஒரு படமாக மாற்றி அதை தினமும் நீ பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி சாதிக்க முடியும் இது எப்படி பாசிட்டிவான விஷயங்கள் உன்னுடைய லைஃப்பில் கொண்டு வருது அப்படிங்கிறத ஒரு யூடியூப் வீடியோவாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு என்ன அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அந்த அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இவங்களுக்கு மெயிலும் மெசேஜும் வந்துவா குவியுது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் இது ட்ரை பண்ணோம் இது வந்து எங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்தது நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே சூப்பராக கொண்டு வந்தது நல்லபடியாக நடந்தது இது எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் பெருசாக வருமானம்லாம் ஒன்றும் இருக்காது அப்போ இவங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு இறங்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே வில் டேர்ன் இட் இன் டு பிஸ்னஸ் ப்ராப்பராக ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் தங்கிட்டு இருக்கக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து லிக்விடேட் பண்ணிவிட்டு நேராக ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க இங்கே அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க இந்த அமெரிக்காவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி அங்கே போய் தங்குறதுக்கு அதுக்கு எல்லாம் செலவில்லை இந்த செலவு எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்லா சேவிங்ஸுமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட சேவிங்ஸே இல்லை ரொம்ப அத்தியாவசியத்துக்கு தான் காசு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு போயிடுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் தி ப்ரோக் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்காவில் போய் லாக்கு அவங்களால திருப்பி ஊருக்கு வரக்கூட அவங்கள்ட்ட பெருசாக எந்த விதமான காசும் இல்லை இப்போ எப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க இருக்காங்கன்னா இவங்க இக்கட்டில் மாட்டியிருக்காங்க இப்போ வேறு வழியே இல்லை இவங்க வந்து இவங்களுடைய பிஸ்னஸை சாதிச்சே ஆகணும் சரிங்களா இவங்க அங்கே அமெரிக்கா போனதுக்கு உண்டான காரணம் ஒரு வெப்சைட் ஒன்று போடலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி கூட போய் நம்ம வந்து டைப் பண்ணி அவங்கள வச்சு நம்மளை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது பண்ணி பார்க்கலான்னு இவங்க இவங்க ஊர் விட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணி அங்கே ஒரு வீட்டை பார்த்து அங்கே வர்றதுக்குள்ளேயே இவங்க காசெல்லாம் கரஞ்சி போச்சு இனி எங்கே போய் பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போய் பார்க்குறது வாய்ப்பு இல்லை ரூமே தான் கதி ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் இவங்க வந்து அதாவது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்குண்டான அர்த்தத்துக்கு உண்டான அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையே மறந்து போகிற அளவுக்கு இவங்க பனிரெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க எங்கே இவங்களுடைய பெட்ரூம்லே உட்காந்துட்டு என்னப்பா பண்ணுனாங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு மைண்ட் மூவியை ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து எந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜும் இல்லாதவங்க அந்த யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி கிரியேட் பண்ணுறாங்க தான் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகும்போது எப்படி நடக்குது எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் கணவனும் மனைவி எந்த மாதிரி உடுப்பு உடுத்திருக்காங்க ஒரு 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 ஒன் மில்லியன் டாலர் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு மில்லியன் டாலர் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இவங்க வந்து நிறையா வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஒர்க் ஷாப்புக்கும் ஐயாயிரம் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக இவங்க வீடு எப்படி இருக்குது அன்றைக்கி நாள் எப்படி உடுப்பு போட்டிருப்பேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அந்த மாதிரி டீட்டெயில்டாக இவங்களே ஒரு மூவியை கிரியேட் பண்ணுறாங்க நான் இத்தனை காலகட்டத்துக்குள்ளே இதை வந்து இவ்வளோ சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டு ஒரு மூவி க்ரியேட் பண்ணி நாள் முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதவே அப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்களே அந்த மூவி பார்க்கறது இவங்களுடைய பிஸ்னஸ்க்கு அப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுங்கள் இவங்களே கற்றுக்கிறாங்க காசுபோனில் ஆன்லைன்லேயே பார்த்து ஃப்ரீயாக எப்படி இந்த வெப்சைட் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு வெப்சைட் டெவலப் பண்ண வேண்டியது அந்த வெப்சைட் டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே மைண்டு கொஞ்சம் அரெஸ்ட் ஆகும்போது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட் வரும்பொழுது இந்த மூவியை பார்க்க வேண்டியது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அப்போ கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுறாங்க திருப்பி போய் வெப்சைட் டெவெலப் வேண்டியது இதுதான் உங்களுக்கு எப்போது ரெண்டாயிரத்தி ஏழு வந்து அமெரிக்காவுக்கு போய் சிக்கிட்டாங்க கரெக்டாக இந்த மூவிஸை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் இதே ரொட்டீனாக வெப்சைட் டெவலப்மெண்ட்டு மூவி பார்க்க வேண்டியது வெப்சைட் டெவலப்மெண்ட் மூவி பார்க்க வேண்டியது இதுதான் அவங்களுடைய தாட்டில் இருந்துகிட்டே இருக்குது கரெக்டாக செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் சரிங்களா பெரிய ஒரு க்ளோபல் க்ரைசிஸ் ஒரு ஒரு இந்த அமெரிக்காவின்னுடைய கிரேட் டிப்ரெஷன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு அடி எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை போகுது அது இதெல்லாமே ஆகுது இவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா ஏ இதுதான் ஏன் நம்மளுக்கு உண்டான கரெக்டான ஒரு டைமு அப்படின்னு சொல்லி வெப்சைட்டை லான்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க அது கையில் காசு இருக்கணுமே என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துடைய கிரெடிட் கார்டை எடுத்து தேச்சு ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் டாலர் கடன் வாங்குகிறாங்க இந்த வெப்சைட் லான்ச் பண்ணுறதுக்காக ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் டாலர் கடன் வாங்குகிறாங்க சரி கடன் வாங்கியாச்சு வெப்சைட்டும் லான்ச் பண்ணியாச்சு எல்லாம் நல்லபடியாக நடந்ததா அங்கேயும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரெடி என்ன இமெயில் கரெக்டாக இவங்க எல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் போட ஆரம்பிக்கிறேன் இவங்க நல்லா இவங்களே மார்க்கெட் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க மார்க்கெட் பண்ணிக்கிட்டாங்க சப்ஸ்கிரப்ஷன் போடுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஆஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்கும்ல ஆஃபீஷியல் இமெயில் ஐடி இதாகிடுச்சு என்னாகுது அந்த டெம்பரரி பிளாகேஜ்னு ஒன்று வைப்பாந்தீங்களா இதை சர்வீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளாக் பண்ணி நிறுத்திடுறான் இப்போ இந்த பிளாக் பண்ணி நிறுத்தினதுனால இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தொண்ணூற்றி ஏழு டாலர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு டாலருக்கு போடுறாங்க எல்லோரும் போட்டோன்னே அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு இவங்களுக்கு மெயில் அனுப்பணும் ஒரு அஃபர்மேஷன் மெயில் அனுப்பணும் எதுவுமே இவங்களால் பண்ண முடியல ஸோ ப்ராக்டிக்கலாக இவங்க பிஸ்னஸ் லான்ச் ஆகிடுச்சு ஆனால் கஸ்டமர் கூட எதுவுமே பேச முடியல சரியான லாக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர் கடனை இவங்க கஸ்டமர் கூட எதுவுமே பேச முடியல அதில் ஒரு லாக்கு ஈமெயில் ஐடி லாக்கு பேங்க்கில் வந்து நிறைய பணம் ஒரே நேரத்தில் வந்து கச்ச கச்ச கச்சு பேங்க்கில் வந்து பணம் விழுந்தோன்னே பேங்க்காரன் பயந்துடுட்டாங்க டேய் என்னடா பெரிய ஃப்ராடாக இருப்பான் போல இருக்குன்னு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான் பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் இவங்கனால எடுக்க முடியாது ஒரே பைசா கூட இவங்கனால எடுக்க முடியாது இது எல்லாமே வித்தின் ஒன் டேக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் இப்போ இந்த லான்ச் பண்ணின உடனேயே அவங்கனால எதுவுமே பண்ண முடியாமல் லாக் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா ஆனால் அன்றைக்கி நாள்னுடைய முடிவில் அவங்க பார்க்கும்பொழுது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் ஒரே மணி நேரத்தில் இவங்க வெப்சைட் லான்ச் பண்ணால் ஒரே மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் ப்ராஃபிட் அந்த நாள்னுடைய இறுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் டாலர் அவங்களுடைய ப்ராஃபிட் ஸோ எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க ஏழு லட்சம் டாலர் ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க ஏழு லட்சம் டாலர் வருமானம் பார்த்துட்டாங்க ஆனால் மேலே லாக்கு அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கஸ்டமர் கூட காண்டாக்ட் பண்ண முடியல கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் கொடுக்க முடியல இவங்களோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்க இது கொடுக்க முடியல பேங்க்கு கிட்ட இருக்கக்கூடிய கடனுக்கு இவங்க அமௌண்ட்டையும் ரீபே பண்ணணும் இத்தனை பிரச்சனையும் இருக்குது பட் அவங்க எந்த வகையிலையும் மனசு விடவே இல்லை ஆனது ஆகட்டும் இறங்கிட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூவியை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆறு மாதம் போராட்டத்திற்கு பிறகு இவங்க நல்லவங்க தான் இவங்க திருட்டுத்தனமான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் ஆகி அந்த கம்ப்ளீட்டாக அந்த பேங்க் ஃப்ரோஸான இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவங்க எதிர்பார்த்த அந்த இந்த இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துடுச்சா இந்த அமௌண்ட் வந்து அமெரிக்காவிலேருந்து அப்படியே ஆஸ்திரேலியா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் என்னமோ நடந்த ஒரு காரணத்தினால ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டாலர் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ இவங்க எதிர்பார்த்த ஒன் மில்லியன் டாலர் ப்ராஃபிட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இத்தனை பிரச்சனை நடந்தாலும் சாதிச்சிட்டாங்க ஒரே வேலை அவங்க என்ன இவங்களா வெப்சைட் டெவலப் பண்ணுற கற்றுக்கிட்டாங்க வெப்சைட் டெவலப் பண்ணாங்க கடன் வாங்கி அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணினாங்க அதிலிருந்து இந்த காசு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்று கூட ஒன்றுமே உருப்படியாகவும் நடக்கலை நல்லதாகவும் நடக்கலை காசு வந்துக்கிட்டு இருக்குது இவங்க ப்ராமிஸ் பண்ணதை மக்களுக்கு கொடுக்க முடியல இமெயில் ஐடி பிரச்சனை பேங்க் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்குது இவங்க அமெரிக்காவில் லாக்கு கடன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இவங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸு இவங்க ஒரு எள்ளளவும் அளவும் மிஸ் பண்ணவே இல்லை அந்த மூவி ஒன்ஸ் க்ரியேட் நான் இப்படி தான் என்னுடைய லைஃப் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க க்ரியேட் பண்ண மூவியை ரொட்டீனாக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ரொட்டீனாக அந்த மூவியை பார்த்துட்டே இருக்காங்க இவங்களுடைய ப்ராப்ளமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்குன்னா பழைய பார்த்துட்டே இருக்காங்க பட் அந்த மூவியை தொடர்ந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இது வித்தின் சிக்ஸ் மந்த்ஸில் இவங்களுடைய லைஃப் அப்படியே பயங்கரமாக ஒரு அபரிமிதமாக டர்ன் அவுட்டில் கொண்டு போய் போட்டுருச்சு இப்போ நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எதாச்சியாக நடந்தது தானே நடந்துருந்துருக்கலாம் இதுக்கும் மூவிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேற பாருங்கள் அது எப்படி ஒரிஜினலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூவி கிரியேட் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வந்து இப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அந்த பிக்சர்ஸ் போடும்போது அந்த பிக்சர்ஸ் மேலே பாசிட்டிவான வேர்ட்ஸ் போடணும் அதாவது மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் இருக்கலாம் அந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் போடணும் கூடவே நமக்குன்னு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா அந்த பாட்டையும் அதில் ஆட் பண்ணும் பாட்டோ மியூசிக்கோ அதில் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும் இது பண்ணும் பொழுது அந்த மூவி வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ஒரு சினிமா போகிறீங்க அந்த சினிமாவை பார்க்கும்போது அதில் ஒரு அந்த சூப்பர் ஹீரோ அந்த ஹீரோ வந்து அப்படி ஸ்லோ மோஷன் ஒரு பேக்ரவுண்டு இதோட அப்படி நடந்து வரும்போது நம்ம ஆஹா நான் இப்படி தான் அந்தாண்டா இப்படி இருக்கீங்கன்னு யோசிக்கிறோம் இல்லையா சேம் லாஜிக் அப்போது அதை நீங்கள் யோசிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் உங்களுக்குள்ள அப்படியே ஒரு விறுவிறு விறுவிறுன்னு ஆகிடுறீங்க நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடுறீங்க அந்த நேரத்தில் உங்கள் யாராவது சண்டைக்கு வந்தாங்க இல்லை அந்த நேரத்தில் உங்களை யாராவது சீனாங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டராகவே மாறிடுவீங்க நீங்கள் சந்திரமுகியாகவே மாறி இருப்பீங்க அந்த இடத்துல அப்போ உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இது என்ன ஆகுதுன்னா நம்மளை சுற்றி நமக்கு உள்ள ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து அந்த இடத்துல அப்படி பில்ட் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து ரொட்டீனாக அதுக்கு வந்து நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த யூனிவர்ஸ் கூட அது கம்ப்ளீட்டாக இந்த எனர்ஜி ஃபீல்டு கனெக்ட் ஆகிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினச்சது நினச்சபடியே அந்த யூனிவர்ஸ் கூட ஒன்ஸ் அது கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த எனர்ஜியை செக்ரியேட் பண்ணிட்டோம்னா நீங்கள் நினச்சதை நினச்சபடியே எல்லாத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் நம்மளுடைய ரைட் மூளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை செய்யக்கூடியது இந்த ரைட்டு மூளை லெஃப்ட் மூளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக்கலான திங்கிங் எதையாக இருந்தாலும் அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியது லெஃப்ட் மூளையினுடைய வேலை அப்போது ஒரு டேட்டா உள்ளே வாங்குறீங்க வாங்கினோன்னே அந்த உள்ளே வாங்கும் பொழுது அது மேலே கவனப்பட்டு இப்படி வாங்குறீங்க அது அப்படி க்ரியேட்டிவாக உள்ளே வருது அப்படி நீங்கள் கற்பனை சக்தியில் நீங்கள் பார்த்தது ஒன்றுன்னு இருக்கலாம் ஆனால் நீங்கள் பத்தா அப்படி உள்ளே வாங்குறீங்க அந்த கற்பனை வளத்தோட ஒன்ஸ் உள்ளே வாங்கின உடனே ரைட்டு பிரெயின் வேலை செஞ்சு அப்படியே லெஃப்ட்டுக்கு போகும்போது இது என்னாகும் வாங்கின டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இது ஒவ்வாது ஒவ்வாதுன்னு சொன்னாலும் அது எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வரீங்க அப்புறம் ரெண்டு மூலையும் கரெக்டாக வேலை செய்யும் அப்போது ஒரு ஒரு விஷயத்தை நான் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு அந்த படத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்க 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 உங்களுக்குள்ள அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி ஃபீல்டை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க நீங்கள் அதுவாகவே அப்படியே மாறிடுறீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுவாகவே மறப்போம் ஆள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மாறும்பொழுது நீங்கள் என்ன ஆயிடுறீங்க அந்த எனர்ஜியை அப்படியே உங்கள்கிட்ட நீங்கள் இழுக்கிறீங்க முதல் முழுக்க முழுக்க இது இழுக்க இழுக்க நீங்கள் என்ன ஆகுனா உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்களே டிசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்டேட் போகும்பொழுது உங்களுக்கு டவுட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இதற்கு என்ன வழி பண்ணுறது எப்போ எனக்கு எப்போ பார்த்தாலும் பயந்தான் முன்னாடி வந்து நிற்கும் அந்த புருஷ முன்னாடியோட நிலைமையிலலாம் இருந்திருந்தோம்னா நம்ம அவ்வளோதான் அவுட்டு கா கழிஞ்சிடும் நமக்கு அப்படியே பட் அவங்க இப்படி அந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய மனோதிடம் சரி இன்னொரு வழி இருக்குது போன வீடியோவில் நம்ம அந்த கெலடா ஸ்கோப்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா இப்படி திருப்பிட்டே இருந்தால் இந்த உள்ள கண்ணாடி சீலில் இப்படி டிசைன் டிசைனாக வரும்ல கெலடா ஸ்கோப்பு அந்த கெல்லடா ஸ்கோப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒருவேளை இந்த மாதிரி மூவிஸ் இது பண்ணுறீங்க இல்லை ஒரு பெரிய ஒரு சார்ட் எடுத்துக்கங்க அந்த சார்ட்டில் நீங்கள் எழுதுறீங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க பட் இது கூட என்ன கொஞ்சம் க்ரியேட்டிவாக மியூசிக்கு அது இதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் நான் அதுக்கு என்ன வழின்னு சரிங்களா இப்படி ஒரு மூவி கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கெல்லடா ஸ்கோப்பில் நீங்கள் இப்படி கவனத்தை இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னா என்ன தியான நிலைக்கு அப்படியே போயிடுவோம் போன உடனேயே நீங்கள் அந்த மூவியை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த மூவியை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நெட் இன்டர்நெட்டுக்கு போங்க மேஜிக் மூவி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மேஜிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லி அடிங்க அந்த வெப்சைட் அப்படிங்கிறது பார்ப்போம் கிளென் நெட்வெல் நேட்லி லெட்வெல் சரிங்களா ஸோ இவங்க தான் அதனுடைய ஆட்கள் மேஜிக் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அது அடிங்க சும்மா போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் காசு கொடுத்து நூறு டாலர் கொடுத்து அதை வாங்கணும்னு சொல்ல வரல ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைங்களா இப்படி இல்லைப்பா நான் அதுக்கெல்லாம் காசு செலவு ரெடியாக இல்லைப்பா வேறு ஒரு மாற்று வழி சொல்லுப்பா உங்களுடைய சக்தியை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் பெஷம் அமைதியாக உட்காருங்க தினம் தினம் ஒரு நாளைக்கு காலையில் முழிச்ச உடனேயே இந்த வேலையை பண்ணணும் ராத்திரி தூங்கும்போது இந்த வேலையை பண்ணணும் என்ன உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அமைதியாக அந்த தியான நிலையில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் ஓட்டி பார்க்கணும் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஓட்டணுங்கிறவுடைய முடிவு உங்களோடது அந்த ஃப்யூச்சரை தினம் 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 ஆத்மார்த்தமாக அந்த உணர்வோட பாசிட்டிவான திங்கிங் நேர்மறையான எண்ணங்களோட ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அப்படியே வாழணும் சரிங்களா ஒரு ஒரு காமாக ஒரு மியூசிக் வேணால் போட்டுவிட்டுங்க நல்லா அப்படியே அமைதியாக இதமாக வர மாதிரி ஒரு மியூசிக் போட்டுவிட்டுங்க போட்டுவிட்டு காலையிலையும் சாயங்காலமும் அந்த கற்பனா சக்தியை நீங்கள் அப்படியே வளர்த்துறீங்க இதை பண்ணும்பொழுது தியான நிலையில் உட்கார்ந்து அதை அப்படியே ரொட்டீனாக நம்ம கொண்டு வந்துகிட்டே பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃப்யூச்சர் உங்கள்கிட்ட வந்துடும் வேலை தான் மேட்ரு தான் சரிங்களா முயற்சி பண்ணி பார்ப்போமே ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே கடைசியில் அல்டிமேட்டாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய தியானம் தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்குன்னு பாருங்களேன் இல்லைன்னலாம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதை எப்படி பண்ணணுங்கிறதான் அந்த ட்ரிகர் தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில மோட்டிவேஷன் கோட்ஸ் மனவை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போய் அப்படி உட்காருங்க அந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் படிச்சோன்னே அப்படியே ரச்சகன் மாதிரி நரம்பு நாளமெல்லாம் துடிக்கி அப்படி தான் நீங்கள் போய் உட்கார்வீங்க கூட ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பாட்டு அப்படியே ஒன்று போட்டு விட்டுங்க சாமி பாட்டாகட்டும் சினிமா பாட்டாகட்டும் இல்லை ஒரு நாலு ஒரு ஒன்று மியூசிக்காகட்டும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை போட்டு விட்டுங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கா ஹெட்செட் போட்டுங்க பெசம் உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் அப்படியே டிசைன் பண்ணுங்கள் அந்த தியானத்துலேயும் உட்காந்து அப்படி ஃபியூச்சர் டிசைன் பண்ணுங்கள் தினசரி நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அந்த பிக்சர் மாறாமல் தினசரியும் ஒரே படம் ஓடணும் அந்த படத்தில் வந்து அடுத்த நாள் பார்க்கும்போது வேறு ஒரு சீன் எல்லாம் ஆட் ஆகக்கூடாது ஒரே சீன் அப்படியே ஓட்டணும் கம்ப்ளீட்டாக அந்த ஒரே சீனை ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படியே ஓட்டிகிட்டே இருங்க வித்தின் ஃப்யூ மந்த்ஸ் இது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்ததுங்க ஸோ அதுதான் முக்கியம் வித்தின் ஃப்யூ மந்த்ஸ் ஃபியூ டேஸ் ஒரு சிலருக்கு ஒரே நாளில் கூட நடக்கலாம் அது அவங்களுடைய ஈடுபாடை பொறுத்தது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தாற்போல் மாறியே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த விஷயத்தை இன்னும் அந்த ஒரு சில என்னது அந்த ஸ்கேன் எல்லாம் பிரெயின் ஸ்கேனெல்லாம் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க இதை நான் போட முடியாது காப்பிரைட் இஷ்யூ ஸோ அதனால் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் டாக்டர் ஜோ டென்சர் ஸோ அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது புக்குக்கு உண்டான லிங்க் பர்ச்சேஸ் லிங்க்கு ஸோ அதை வாங்கி படிங்க இதில் இன்னும் டீட்டெயில் நான் சொன்ன விஷயத்தை இன்னும் டீட்டெயில்டாக அந்த சயின்டிஃபிகாக ப்ரூவ் பண்ணி சார்ட்டெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ எஸ் இட் இஸ் பிலீவபிள் இட் இட் ஹேப்பன்ஸ் த சீக்ரெட்டுன்னு ஒரு புக்கே இப்படி தான் உருவாச்சு ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான வீடியோ உண்டான கண்டென்ட்டு இதெல்லாம் உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது யார் ஒருத்தர் வந்து நம்மளை எப்படி காப்பாற்றுவா நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிட்டா தான் உண்டு ஸோ அதற்குண்டான வழிமுறைகள்லாம் தான் இதெல்லாமே ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்த நேருங்கள் நான் அவங்க இடத்துல தண்டப்பானேன் நன்றி